வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது வந்து உங்களுடைய பாடத்தில் இயல் 2 பகுதியில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் இலக்கணத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். புணர்ச்சி விதிகள். புணர்தல் என்ற சொல்லுக்கு சேர்தல் என்று பொருள். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்தலை புணர்ச்சி விதி என்று சொல்வார்கள். மொழி அப்படின்னா லாங்குவேஜ்ன்னு தான் உங்களுக்கு தெரியும். மொழி அப்படி என்ற சொல்லுக்கு சொல் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஈறு என்ற சொல்லுக்கு கடைசி எழுத்து, ஈற்று எழுத்துனா கடைசி எழுத்துன்னு ஒரு பொருள் உண்டு. நிலைமொழி மதிமயக்கம், சின்ன கிளாஸில் நம்ம சேர்த்து எழுதி பிரித்து எழுதுக படிச்சிருப்போம். சேர்த்து எழுதும் போது மதி கூட்டல் மயக்கம், மதிமயக்கம் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுறோம். இதில் மதி அப்படிங்கிறது நிலைமொழி, நிலையாக இருக்கக்கூடிய சொல். வருமொழின்றது வந்து சேரக்கூடிய ஒரு சொல். ஆக மதி கூட்டல் மயக்கம், மதிமயக்கம். இதில் மதின்றது நிலைமொழி, மயக்கம்ன்றது வருமொழி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்த்ததை வந்து நம்ம வந்து புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த புணர்ச்சி விதியில் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது வந்து உயிர் ஈற்று புணர்ச்சி. ஈருனா என்னன்னு சொன்னேன், கடைசின்னு சொன்னேன், கடைசி எழுத்துன்னு சொன்னேன். நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய புணர்ச்சியை வந்து உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உயிர் ஈற்று புணர்ச்சியில் உடம்படுமை புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல்ல உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து கடைசி எழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் உயிர் எழுத்தாக இருந்தா, அந்த இரண்டு உயிர் எழுத்துக்களையும் உடன்படுத்தி சேர்ப்பதற்கு மெய் எழுத்துக்கள் தேவைப்படும். அந்த மெய் எழுத்துக்கள் வந்து எதுனா இ இவ்வு. அதை தான் வந்து உடம்படுமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எப்போவுமே ஒரு உடம்பில் உயிர் சேர்ந்தால் தான் அது ஒரு ஜீவராசியாக உலகத்தில் கருதப்படும். உயிரும் உயிரும் எங்கேயுமே சேர்ந்துருக்காது. பாம்போட உடம்பில் உயிர் இருந்தால் அது பாம்பு, பல்லியோட உடம்பில் உயிர் இருந்தால் அது பல்லி, நாயோட உடம்பில் உயிர் இருந்தால் அது நாய், மனிதருடைய உடம்பில் உயிர் இருந்தால் அது மனுஷன். ஆக உயிரும் உடலும் ஒன்று சேரும், உயிரும் உயிரும் ஒன்று சேராது. அப்படி உயிரையும் உயிரையும் ஒன்று சேர்க்க வேண்டுமானால் அதற்கு ஒரு விதி இருக்கிறது, அதுதான் உடம்படு மெய் புணர்ச்சி. அதற்கு உடம்படு மெய், ரெண்டு உயிரையும் சேர்த்துக்கிற மாதிரி உடம்பு இந்த இய்க்கும் இப்புக்கும் தான் உண்டு. அதாவது மெய் எழுத்துக்களுக்கு, மெய் என்ற சொல்லுக்கு உடல் என்று பொருள். மெய் எழுத்துக்கள் 18 இந்த இய் இவ்வு இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டும் இரண்டு உயிர்களையும் சேர்க்கக்கூடிய உடன்படுத்தக்கூடிய ஒரு உடலாக இருக்கக்கூடியது தான் இந்த இய்யம் இவ்வும். வாருங்கள் உடம்படுமை புணர்ச்சிக்கு போகலாம். உலகத்து இயற்கை எப்படி உயிரும் உடம்பும் சேருதோ அதுபோல் நம்மளோட மொழியில் கூட அப்படி தான். உயிர் எழுத்துனா மொழிக்கு உயிர் போன்ற எழுத்து, ஆலேருந்து அவ்வளோ இருக்கக்கூடிய 12 எழுத்து. மெய் எழுத்துனா மொழிக்கு, நம்முடைய மொழிக்கு உடம்பு மாதிரி இருக்கக்கூடிய எழுத்து மெய் எழுத்து. இக்குலேருந்து இன்னும் வரல இருக்கக்கூடிய மெய் எழுத்து. இந்த இக்கும் ஆவம் சேர்ந்தால் கா அப்படிங்கிற உயிர்மை உருவாகுது. ஆக உயிரும் உடம்பும் சேர்ந்து தான் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் 216 நமக்கு உருவாகுது. எப்படி உலகத்தில் எப்படி உடம்பும் உயிரும் சேர்ந்தால் தான் ஜீவராசியோ, அதுபோல் ஜீவன் உள்ள உயிர்ப்புள்ள ஒரு மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் உடலும் உயிரும் சேர்ந்து தான் உருவானது. அப்படி இரண்டு உயிர்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு விதி கூட நம்முடைய தமிழ் மொழியில் உண்டு. அதற்கு உதாரணம் தான் இந்த உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சிக்கான விதிகள் வந்து மொத்தம் 3. இ வழி எவ்வும், எவ்வும்னா இ, ஏனைய உயிர் வழி வவ்வும், வவ்வும்னா இவ்வு, ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னா ஏகாரம், ஏகாரத்து முன்னாடி ஈயும் இவ்வும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டு, காட்சி அழகு. உங்களுக்கு தேர்வில் வந்து ஒரு சொல்லை கொடுத்துட்டு புணர்ச்சி விதி தருக்கன்னு கொடுப்பாங்க. காட்சி அழகு அப்படின்னா காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம பிரிப்போம். முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை வந்து பிரிக்கணும், அதை சரியாக பிரிக்கணும்.
இதில் காட்சி அழகுன்றதில் காட்சி என்பது நிலைமொழி, நிலையான இருக்கக்கூடிய சொல். அழகு என்பது வறுமொழி, வந்து சேர்ந்த சொல்லு. இது கூட இதை சேர்த்தியதுனால தான் காட்சி அழகுன்ற சொல்லு வந்து உருவாயிருக்கு. காட்சி அப்படிங்கிறத இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரித்தா அது சி. சீன்றது உயிர்மை எழுத்து தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உயிர்மை எழுத்தாக இருக்கலாம், ஆனால் அந்த ஓசையை தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இச்சு கூட்டல் ஈ, ஈன்றது உயிர் எழுத்து. நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஈ இச்சு கூட்டல் ஈ தான் சி. ஆக நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. வறுமொழியில் முதல் எழுத்து ஆ உயிர் எழுத்தாக இருக்குது. ஆக உயிரும் உயிரும் சேருமா? சேராது. உயிரையும் உயிரையும் சேர்க்கறதுக்கு உடம்படுமை தேவை. அந்த வகையில் நமக்கு ஈன்றது ஒரு உயிர் எழுத்து. அப்போ முதல் விதி பாருங்கள், ஈ ஈ ஐ வழி அவ்வும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து ஈ சவுண்ட்லேயோ ஈ சவுண்டிலேயோ ஐ சவுண்டிலேயோ வந்தால் அங்கே வரக்கூடிய உடம்படுமை சந்தி எது என்று சொன்னால் ஈ. காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு என்றானது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஈன்றது மெய், மெய்க்கு இன்னொரு பேர் உடல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி ஈ கூட்டலா யாவாச்சி காட்சி அழகு என்று புணர்ந்தது. இப்படி தான் இந்த புணர்ச்சி விதியை நாம் அமைக்கணும். அடுத்த விதி வந்து பார்த்திங்கன்னா மா கூட்டல் இலை. மாவிலைன்ற சொல் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு புணர்ச்சி விதி தர சொன்னாங்கன்னா மா கூட்டல் இலைன்னு பிரித்ததும். இதில் மான்றது நிலைமொழி, இலை என்பது வறுமொழி. இப்போ இங்கே என்ன விதி ஃபாலோ ஆகுது அப்படின்னா, இரண்டாவது விதி நம்ம எழுதணும் இல்லையா, ஏனைய ஏனை உயிர் வழி வவ்வும். வவ்வுனா இவ்வு, வா அப்படின்னா இவ்வு. ஆக இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவிலை அப்படின்றது மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை அப்படின்னு ஆகும். ஏன்னா ஈ வரல, ஈ வரல, ஐ வரல, அதனால் மான்றது ஆ சவுண்டு. இம்மு கூட்டல் ஆ அதுதான் மா, இம்மு கூட்டல் ஆ அதுதான் மா, ஆ சவுண்டு. அப்போ ஆ சவுண்டு வந்ததுனால இவ்வுன்ற அந்த உடம்படுமை சந்தி வந்தது. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மாவிலை அப்படின்னு அது வந்து புணர்ந்திருக்கிறது. இப்போ அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது மூணாவது விதி. கொடுக்கப்பட்டிருக்க சொல்லுக்கு நம்ம மூணாவது விதியை பயன்படுத்த போகிறோம். ஏன் மூணாவது விதியை பயன்படுத்த போகிறோன்னா, ஏ முன் இவ்விருமையும். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஏ சவுண்டில் முடியுது. அப்போது நம்ம ஈயையும் பயன்படுத்தலாம் இவ்வையும் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஏ முன் இவ்விருமையும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். சேவடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இச்சு கூட்டல் ஏ, சே ஏ சவுண்டு. அப்போ ஏ முன் இவ்விருமையும் என்ற விதிப்படி சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி அப்படின்னாச்சு. அப்போது சேவடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இவ்வு கூட்டலா வா சேவடி என்று புணர்ந்தது. இதுவே சே இழைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சே கூட்டல் இழை அப்படின்னு பிரிச்சுட்டு இழை ஈயும் உயிரெழுத்து, இச்சு கூட்டல் ஏ ஏவும் உயிரெழுத்து, சே ஏ முன் இவ்விருமையும் என்ற விதிப்படி சே கூட்டல் ஈய கூட்டல் அடி என்றானது அப்படின்னு பிரிச்சுட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சே இழைன்னு புணர்ந்திருக்கும். ஆக ஏ முன் இவ்விருமையும் என்ற விதி வந்து ஈயும் இவ்வும் எது வேணுமானாலும் புணரும். நீங்கள் தேர்வில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை சொல்ல வந்து கவனிங்க. சேவடின்னு கூட்டிருந்தா ஏ முன் இவ்விருமையும்னு போட்டு சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி என்றானதுன்னு நம்ம போடலாம். அதுவே வந்து சே இழைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சே கூட்டல் இய கூட்டல் இழை அப்படின்னு போட்டு ஏ முன் இவ்விருமையும் என்ற விதிப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிரீற்று புணர்ச்சியில் குற்றியல் உகர புணர்ச்சிப்பா. குற்றியல் உகரம்னா என்ன? உகரமானது மொழிக்கு இறுதியில், சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு சொல்லுக்கு கடைசியில் ஒழிக்கும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிக்கும், அதுக்கு தான் குற்றியல் உகரம்னு பேர். குரங்கு அப்படி யாரும் சொல்ல போகிறதில்ல, குரங்குன்னு தான் சொல்லுவாங்க. காசு அப்படி யாரும் சொல்ல போகிறதில்ல, காசுன்னு தான் சொல்லுவாங்க. காடு அப்படி யாரும் சொல்ல போகிறதில்ல, காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக மொழிக்கு இறுதியில் இந்த குசுடு துபுருன்ற இந்த ஆறு எழுத்தும் ஒழிக்கும்போது தனக்குரிய முழு அளவில் ஒழிக்காமல் பாதி அளவில் ஒழிக்கிறதுனால அதை குற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குற்றிய லுகர புணர்ச்சியில் சில விதிகள் இருக்குது. அது என்னென்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அது ஒரு விதி. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகிறவங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அது ஒரு விதி. ரெண்டையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மாசற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்டு. மாசற்றார் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாசற்றார்ன்ற சொல்ல நம்ம பிரித்தோம்னா மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பிரிப்போம்.
மாசுனா என்ன? குற்றம் இல்லாதவர், மாசு குற்றமற்றவர், மாசற்றார். மாசு கூட்டல் அற்றார்னு பிரிப்போம். இச்சு கூட்டல் ஊ என்னது? சு. இப்போ ஊ சவுண்டு, அதுவும் உயிரெழுத்து. ஆ அற்றார் நிலை வருமொழியில் முதல் எழுத்து அற்றார் ஆ, அதுவும் வந்து உயிரெழுத்து. வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த ஊ சவுண்டு மெய் எழுத்தை விட்டு ஓடி போயிடும், காணா போயிடும். அப்படின்னா மாசு கூட்டல் அற்றாரில் இச்சு கூட்டல் ஊ சவுண்டு போயிடுச்சுன்னா மாச்சு கூட்டல் அற்றார் அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது ஒரு மெய்யெழுத்து மேலே உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு. ஆக உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் எந்த ஒரு ஜீவராசியும். அதுபோல் தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் உயிர்ப்பு நிறைந்த சொற்கள். அதனால் மாசு கூட்டல் அற்றார் ஊ சவுண்டு போன பிறகு உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி மாச்சு கூட்டல் அற்றார் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மாசற்றார் என்று புணர்ந்தது. அடுத்த விதி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படிங்கிற விதி. ஆற்று நீர், இந்த ஆற்று நீர்ன்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆறு கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். ஆற்று நீர் அப்படின்னா என்ன பொருள் பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆற்றினுடைய நீர், ஆற்றின் உடைய, இன்னுன்றது வேற்றுமை உருபு, உடையன்றது உடன் தொகைத்தொகை. ஆக வேற்றுமை மிகுந்திருக்கிறது. ஆற்றினுடைய நீர் அப்படிங்கிறது ஆற்று நீர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதை பிரிக்கும் போது ஆறு கூட்டல் நீர்னு பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள், எட்டு கூட்டல் ஊ, ஊ சவுண்டு இருக்குது. ஆறு உசுடு துபுருன்ற ஆறு எழுத்தில் ஒரு எழுத்து ரூ வந்திருக்கு. இப்போது ஆன்றது ஆறு கூட்டல் நீர். ஆன்றது என்ன அப்படின்னா நெடில் எழுத்து. ஆ அப்படின்னா குறில் எழுத்து, ஆ அப்படின்னா நெடில் எழுத்து. ஆறுன்னு சொல்லும்போது நெடில், நெடிலோட உயிர் தொடர் குற்றுகரங்களுள் உயிர் தொடர் குற்றுகரங்கள் வந்ததுன்னா இந்த டா ரா இந்த ஒற்று வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்று வந்து ரெட்டிப்பாகும்னு சொல்கிறாங்க. எப்போ வேற்றுமை மிகவே, இது வந்து இங்கே வந்து வேற்றுமை வந்து மிகுந்து காணப்படுகிறது. ஆற்றினுடைய நீர்ன்றது தான் நம்ம ஆற்று நீர்னு சொல்கிறோம். ஆக ஆற்று, அப்போது இற்று கூட்டல் ஊ, அந்த இற்று ஒரு இற்று, அது இல்லாமல் ஒரு ஒற்றெழுத்து வருது. இன்னொரு வாட்டி டபுள் ஆக்ஷன் எடுக்குது இற்று. ஆற்று ஆறு கூட்டல் நீர்ன்றது ஆற்று கூட்டல் நீர் என்று ஆணி ஆற்று நீர் என்று புணர்ந்திருக்கிறது. அதுதான் நமக்கு புரியுதா? உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும். ஒற்று இரட்டும், ஒற்றெழுத்து ரா ரூவில் வந்திருக்கு. இற்று, இற்று வந்து டபுளாக ரெட்டிப்பாகும், டபுள் ஆக்ஷன் எடுக்கும். ஆறு நீர்ன்றது ஆற்று நீர், ஆறு கூட்டல் நீர்ன்றது ஆற்று நீர் ஆயிருக்கு. வீடு ப்ளஸ் தோட்டம்ன்றது வீட்டு தோட்டம்னு ஆயிருக்கு, வீட்டினுடைய தோட்டம், வீட்டு தோட்டம். இட்டு டபுள் இட்டு வந்திருக்கு. ஆக இப்படி நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகுறங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே என்ற விதிப்படி ஆற்று நீர் என்று புணர்ந்திருக்கிறது. ஆ இற்று கூட்டல் ஊ ரூ ஆற்று நீர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முற்றியலுகிற புணர்ச்சி. குசுடு துபுரு கூங்கி உச்சுன்னு வந்து மொத்தம் 18 எழுத்து நமக்கு தெரியும். இதில் குசுடு துபுருன்ற ஆறு எழுத்து போக மீதியெல்லாம் முற்றியலுகிறோன்னு சொல்லுவாங்க. மீதியெல்லாம் ஒலிக்கும் போது சவுண்டு ஃபுல் சவுண்டில் தான் வந்து ஒலிக்கும். முற்றும் அற்றோ முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிறது ஒரு விதி. வரவறிந்தான், இங்கே பாருங்கள், வரவு கூட்டல் அறிந்தான். ஊ வரவு, ஊன்றது முழுமையாக தான் ஒலிக்குது, வரவு அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்போது முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்னா குற்றியல் உகரத்தில் எப்படி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுமோ அதே மாதிரி இங்கேயும் ஓடி போயிடும். வரவு கூட்டல் அறிந்தான்றதில் அந்த ஊ சவுண்டு போயிடுச்சுன்னா வரவு வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு போயிடும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து இயல்பீறு விதி ஈறு புணர்ச்சி. அது என்ன சார் இயல்பு ஈறு விதி ஈறு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயல்பாகவே ஈற்றெழுத்து அமைவது இயல்பீறு. விதிப்படி ஈற்றெழுத்து வந்து ஈற்றெழுத்தோடு வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும். இந்த வருமொழியில் முதல் எழுத்து காவரிசை எழுத்து, கீயாக இருக்கலாம், கூவாக இருக்கலாம், கேவாக இருக்கலாம். காவரிசை எழுத்தாக இருந்தாலோ, சாவரிசை எழுத்தாக இருந்தாலோ, தாவரிசை எழுத்தாக இருந்தாலோ, வருமொழியில் பாவரிசை எழுத்தாக இருந்தாலோ அங்கே என்ன வரும்? இக்கி சீத்திப்பு வந்து சேரும் இல்லையா? அதை தான் வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற விதி வந்து நமக்கு சொல்லுது.
இப்போது இயல்பீருனா திரைக்கூட்டல் படம், திரைப்படம். வறுமொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்குது? பான்னு இருக்குது. அப்போ நிலைமொழியில் திரைக்கூட இப்புன்றது வந்து சேர்ந்து திரைப்படம்னு மாறும். இது இயல்பீர். விதி இருப்பாருங்க, நிலம் கூட்டல் கிழார். நிலக்கிழார் என்ற சொல் நிலம் கூட்டல் கிழார் அப்படின்னு இருக்குது. நிலம்ன்றது இம்மு, மவ்வீறு ஒற்றழிந்து, இம்முன்றது வந்து அழிஞ்சு போயிடும், அந்த சவுண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், இம்முன்றது சவுண்டும் போயிடும், ஷேப்பும் போயிடும், நிலம் இம்மு போயிடும். மவ்வீட்டு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கு வரும்போது உயிரீறு சேர்றதுக்காக இந்த மவ்வீறு வந்து இம்மு வந்து அழிஞ்சு போயிடுது. நிலன்னும் போது ஆ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து, இல்லு குட்டல் ஆ, இல்லு குட்டல் ஆ லா அப்படிங்கிற அந்த சவுண்டு இருக்குது. அப்போ நிலக்கூட்டல் கிழார் அப்படின்னு வருது. அப்போ அந்த உயிரீறு சேரணும்னா இயல்பினும் விதியினும், இப்போ இந்த விதியோடு நின்ற உயிரீறு நிலம் கூட்டல் கிழார், விதியினும் நின்ற உயிர் முன், வடுத்து வரக்கூடிய எழுத்து கி, காவரிசை எழுத்து, அப்போ இக்கு வந்து சேரும். அப்போ நிலம் கூட்டல் கிழார் வந்து மவ்வீற்றொற்றழிந்து நில ப்ளஸ் கிழார் என்றானது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தாப்பா மிகும் என்ற விதிப்படி நிலக்கிழார் என்று புணர்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிறது ஒரு விதி. மென்மையும் தோன்றும் அப்படிங்கிறதுனால அங்கே வன்மையும் தோன்றும்னு அர்த்தம். பூக்கொடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் பூ கூட்டல் கொடின்னு தான் பிரிக்க போகிறோம். பூங்கொடின்னு கொடுத்துருந்தாலும் பூ கூட்டல் கொடின்னு தான் பிரிக்க போகிறோம். என்ன சொல்லு கொடுத்துருந்தாலும் பிரிக்கிறது பூ கூட்டல் கொடி, பூ கூட்டல் சோலை அப்படி தான் பிரிக்க போகிறோம். இதுக்கு என்ன விதி அப்படின்னா பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும், மெல்லெழுத்தும் தோன்றும். பூ பெயர் முன்னாடி ஒரு மெல்லெழுத்து வரும். கொடி அப்படின்றது காவரிசை எழுத்து, அதுக்கு இனமான மெல்லெழுத்து எது என்று பார்த்தா இங்கு. அப்போது பூ கூட்டல் கொடி பூங்கொடி என்று புணர்ந்தது. அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யீற்று புணர்ச்சி. நன்றி மாணவ செல்வங்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.